வேதாகமத்தில் ஏற்பாட்டில் மட்டும் ஏழு மரியாள்கள் இருக்கிறத நம்ம வேதத்தில் பார்க்க முடியும் நிறைய இடத்துல மரியாள் மரியாள் என்று வரும் ஒவ்வொருவரும் வித்தியாசமானவர்கள் ஏழு புதிய ஏற்பாட்டில் மட்டும் இருக்கிறத வேதாகமத்தில் நம்ம கூர்ந்து வாசித்தால் நம்ம பார்க்க முடியும் இயேசுவின் தாயாகிய மரியாள் மகதலைனா மரியாள் லாசருவின் சகோதரி பெரும் மரியாள் பெத்தானியா ஊராகி ஊராளாகிய மரியாள் கிளையப்பாவின் மனைவி அவங்க பெயரும் ம மரியாள் அதுக்கு பிறகு மார்க்குவின் தாயாகிய மரியாள் என்று வேதாங்கமத்தில் அப்போஸ்திலரில் வாசிக்கிறோம் ரோமாபுரி சபையில் அதிகமாக ஊழியம் செய்த ஒரு பெண்ணுடைய பெயர் மரியாள் யோசையின் தாயாகிய மரியாள் என்று சொல்லி கிட்டத்தட்ட ஏழு மரியாள்களை நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஆனால் அந்த மரியாள்களில் ஒரு முக்கியமான ஒரு பர்சனாலிட்டி இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டியை குறித்து இந்த நாளில் நம்ம தியானிக்க இருக்கிறோம் அந்த இம்பார்ட்டண்ட் பர்சனாலிட்டி யாருன்னு பார்த்திங்கன்னா மகது மரியாள் ஏன் இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டின்னு சொன்னேன்னா உயிர் தெழுந்த கிறிஸ்துவை முதன் முதலாக தரிசிக்கிற பாக்கியம் வேறு யாருக்கும் கிடைக்கல ஆனால் மகது மரியாளுக்கு கிடைத்தது அடுத்தது உயிர் தெழுந்த செய்தியை முதலாவது அறிவிக்கும் கட்டளை ஏசு கிறிஸ்தவனிடத்திலிருந்து பெற்றது யாருன்னு சொன்னால் மகதலை நாம் அறியாள் அடுத்தது உயிர் தெழுதலை முதலாவது அறிவித்தது யார் அப்படின்னு சொன்னீங்க பார்த்தீங்கன்னா அதுவும் மகதலை நாம் அறியாள் மகதலை நாம் அறியாளை குறித்து சொல்லும் பொழுது அவள் அப்போஸ்தலர்களுக்கெல்லாம் அப்போஸ்தலராக இருந்தாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் ஏனென்று சொன்னால் பேதுரு யோவானுக்கு இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறவர் என்று அறிவித்தது நாம் மரியாள் ஸோ மகதலேனா மரியாள் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பர்சனாலிட்டி பாட்டில் நம்ம பார்க்கும்போது இந்த மகதலேனா மரியாளுக்கு ஏன் இந்த பெயர் வந்தது அப்படின்னு சொல்லி முதலாவது நம்ம பார்க்கலாம் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது மகதளை நாள் எனப்பட்ட மரியாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மகதலை நாள் என்கிறது ஒரு நிக் நேம் ஒரு நிக் நேம் சொல்லப்பட்டிருக்கு ஏன்னா நிறையா மரியாள் இருக்கிறதுனால அவங்க டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்கு அவங்க யூஸ் பண்ணது மகதலை நாள் எனப்பட்ட மரியாள் மரியாள் பெயர் ஆனால் மகதலை நாள் என்று அவர்கள் கூறினார்கள் எப்படி ஜீசஸ் கிரைஸ்ட நசரேன்னு சொன்னாங்களோ அதே மாதிரி இந்த மகதலை நாளை அப்படி அழைத்து இருக்கிறான் இருக்கலாம் வேதாங்கத்தில் இதற்கு நிறையா சான்றுகள் இருக்கிறது நிகர் எனப்பட்ட சீமோன் அவர் கருப்பினத்தவரை சேர்ந்ததினால அவரை நிகர் இங்கிலீஷில் நிகரோன்னு சொல்லுவோம் பாருங்கள் அதனால் நிகர்னு சொன்னாங்க இன்னும் செலோத்தே எனப்பட்ட சீமோ நாண்டோடைய ஷீஷரில் அவர் ஒரு தீவிரவாத இயக்கத்தில் இருந்ததுனால செலோத்தேன்னு சொன்னாங்க இந்த மகதலைனாலே அப்படி அழைத்திருப்பாங்க பல நேரங்கள் இன்றைக்கி கூட நீங்கள் பார்த்திங்கன்னா நம்முடைய முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி என்று அழைக்கிறார்கள் அவருடைய பெயர் வேறு ஆனால் ஊர் பெயரை சொல்கிறாங்க அதே மாதிரி இந்த மகதலை நாள் எனப்பட்ட மரியாள் முதல் காரணம் மகதலை நாள் என்று சொல்லி பார்த்திங்கன்னா மக்டல்லா அப்படின்னு ஒரு கிராமம் இருக்கிறது கலிலையா கடற்கரையோரம் அமைந்திருக்கிறது இந்த மேப்பை பார்த்திங்கன்னா தெரியும் அந்த சிஎஃப் கலிலி இருக்குது இல்லையா அதில் அந்த மக்தல்லா என்று சொல்லப்படுகிற ஒரு சின்ன ஒரு வில்லேஜ் இருக்குது இந்த வில்லேஜ் எங்கன்னா கப்பர் இருந்து ஒரு மூணு மைல் தூரத்தில் இருக்கக்கூடியது கற்பர்நகம் ஒரு பெரிய துறைமுகம் இந்த பக்கத்தில் இருக்கிற இந்த மக்டல்லா அதுவும் ஒரு கடற்கரை ஓரத்தில் அமைந்திருக்கிற ஒரு வில்லேஜ் இந்த கப்பர்நகம்லேருந்து தான் பேதுரு அந்திரேயா இவங்கள்லாம் வந்தவங்க ஆண்டவர் ஊழிய செய்யும் பொழுது கலிலையாகவே மையமாக வைத்து ஊழியம் செய்தார் என்று வேதத்தில் நம்ம வாசிக்கிறோம் இந்த மரியாள் மகதலேனா என்கிற அந்த கிராமத்திலிருந்து வந்ததினால மகதலை நாள் என்று அறியப்பட்டிருக்கலாம் அது ஒரு காரணம் இன்னொரு காரணம் என்னன்னு சொன்னால் மகதலை நாள் என்கிற அர்த் இந்த என்ற வார்த்தைக்கு டவர் உயரமான சிகரமான ஒரு பொருள் இதிலிருந்து என்ன கற்றுக்கொள்ளலான்னா மகதலைனா வந்துட்டு ஒரு டால் ஸ்டேச்சர் மிகவும் வளர்த்தியான தோற்றமுடையவர்கள் உயரமானவர்கள் என்பதை இந்த இதன் மூலமாக நம்ம கற்றுக்கொள்ள கொள்ள முடியும் வளர்த்தியா உயரமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ள முடியும் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மகதலைனால் என்கிற அந்த வார்த்தைக்கு சில ஹிஸ்டாரியன்ஸ் என்ன கொடுக்குறாங்கன்னா ஹேர் ட்ரெஸ்ஸர் இந்த மகதலைநாளுடைய ப்ரொஃபஷன் பார்த்திங்கன்னா ஹேர் ட்ரெஸ்ஸிங் தலை முடிய பின்னுகிறது அழகாக பின்னுகிறது சாதாரணமாக பின்னுகிறதை குறித்து இங்கே சொல்லப்படலை குறிந்து சபையில் பவுல் சொல்லும் பொழுது அவர் அப்படி தான் சொல்கிறார் அலங்காரமாக முடிய பின்னுகிறதை குறித்து அவர் அங்கே சொல்லுகிறார் இந்த மகதலைனா ப்ரொஃபஷன் ஒரு ஹேர் ட்ரெஸ்ஸர் தலையை தலைமுடியை அழகாக பின்னக்கூடியவர் இப்போ பார்த்திங்கன்னா பியூட்டிஷியன் மாதிரி அழகுப்படுத்தக்கூடியவர் இன்னும் சில இடங்களில் வாசனை திரவியங்களெல்லாம் எல்லாம் கொடுக்கிறவள் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கிறது இந்த மரியாளுக்கு செல்வாக்கு நிறைந்த பெண்களோடு தொடர்பு கொண்டு இருக்கிறதை வேதாமத்தில் பார்க்க முடியும் யோவன் நாள் சூசன்னால் இவங்கெல்லாம் சமுதாயத்தில் இருக்கிற அப்பர் ஸ்ட்ரேட்டாவில் இருக்கிற பீப்புள் அப்பர் கிளாஸில் இருக்கிற பெண்கள் இவர்களோட தொடர்பு வைத்திருக்கிறத நம்ம பார்க்க முடியும் ரொம்ப செல்வாக்கு நிறைந்த மகதிலே நாள் மரியாள் என்று சொல்லி நம்ம அறிந்து கொள்ளலாம் இந்த மகதலை நாளுடைய பின்னணி எப்படியோ பெயர் எதனால் வந்ததோ நமக்கு முழுவதுமாக தெரியவில்லை ஒருவேளை எந்த இடத்துலேருந்து வந்தார்களோ அதை வைத்து பெயர் சூடப்பட்டதாக தெரியல ஆனால் ஒன்று மட்டும் நிச்சயம் இயேசு கிறிஸ்துவுக்கு மிகவும் விருப்பமான பெண் சீடர் என்பதை இந்த பகுதியிலிருந்து நம்ம அறிந்து கொள்ள முடியும் லூக்கா எழுதின சுவிசேஷம் எட்டாவது அதிகாரம் ரெண்டாவது வசனம் மூணாவது வசனத்தில் இந்த மகதிலே நாள் எனப்பட்ட மரியாளுடைய வாழ்க்கையில் இருந்த சில நிகழ்வுகளை நம்ம அறிந்து கொள்ள முடியும் முதலாவது இந்த மகதிலே நாள் மரியாளுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா இருளின் ஆதிக்கத்திலிருந்து விடுதலை பெற்ற மரியாள் வேதாகமத்தில் நம்ம இந்த வசனத்தை பார்க்குறோம் அவர் பொல்லாத ஆவிகளையும் வியாதிகளையும் நீக்கி குணமாக்கின சில ஸ்திரிகளும் ஏழு பிசாசுகள் நீங்கின மகதளைனால் எனப்பட்ட மரியாளும் என்று வேதாகமத்தில் வாசிக்கிறோம் இந்த மரியா மரியாள் இருளின் பிடியில் அப்படியே சிக்கி தவித்த ஒரு பெண் என்பதை வேதம் நமக்கு காண்பிக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கலிலேயாவில் ஊழியம் செய்யும் பொழுது இந்த மகதலைனா மலி மறியால் தொடப்பட்ட பட்டவள் இதற்கு ஆதாரமாக மார்க்கு நாலாவது அதிகாரம் பன்னிரெண்டாவது வசனத்தில் நம்ம வா வாசிக்கிறோம் என்ன வாசிக்கிறோம் என்று சொன்னால் கலிலையால் ஆண்டவர் ஊழியம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே இருக்கிற அநேக பிசாசு பிடித்தவர்களை ஆண்டவர் குணமாக்குகிறார் சாரி மத்தையு பதிமூணாவது நாலாவது அதிகாரம் பதிமூணாவது வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது நஸ் நாசிரியத்தை விட்டு செபுலோன் நப்தலி என்னும் நாடுகளின் எல்லைகளில் இருக்கும் கடற்கரைக்கு அருகான கப்பர் நகுமிலே வந்து வாசம் பண்ணினார் கடற்கரை அருகிலும் யோர்தானுக்கு அப்புறத்திலும் உள்ள செபுலோன் நாடும் நப்தலி நாடும் ஆகிய புறஜாதியாருடைய கலிலேயாவிலே இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் மரண இருளின் திசைகளில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கலிலேயா பகுதியை ஆண்டவர் மையமாக தெரிந்து கொண்டு ஊழியத்தை நிறைவேற்றினார் ஊழியத்தை நிறைவேற்றும் பொழுது ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு அவருடைய ஹெட் குவார்ட்டராக இருந்தது கப்பர் நகம் இந்த கலிலேயாவை ஆண்டவர் ஏன் தெரிந்து கொண்டார் என்று சொன்னால் இந்த கலிலேயா இருளில் இருக்கிற கலிலேயா இந்த கலிலேயாவில் ஊழியத்தில் நிறைய இடங்கள்ல நம்ம பார்க்கும் பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் என்று சொன்னால் பிசாசுகளை துரத்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது மார்க்கு முதலாவது அதிகாரம் இருபத்தி மூணாவது வசனத்தில் பார்க்குறோம் கப்பர் நகம்ல ஒரு அசுத்த ஆவி பிடித்த ஒரு மனிதனை ஆண்டவர் குணமாக்கினார்னு சொல்லி அடுத்தது பேதுருவின் மாமிய ஆண்டவர் ஜுரத்தில் கிடந்த பேதுருவின் மாமியை ஆண்டவர் சுகம் பிடித்தினதை பார்க்குறோம் முதலாவது அதிகாரம் முப்பத்தி ரெண்டாவது வசனம் மார்க்கு சுவிசேஷத்தில் பார்க்குறோம் சகல பிணியாளிகளையும் பிசாசு பிடித்தவர்களையும் ஆண்டவர் சுகமாக்கினார்னு சொல்லி முப்பத்தி நாலாவது வசனம் அதே அதிகாரத்தில் பார்க்குறோம் அநேக பிசாசுகளை துரத்தினார்னு அதே அதிகாரம் முப்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் பார்க்குறோம் கலிலேயா நாடெங்கும் அவர்களுடைய ஜப ஆலயங்களில் அவர் பிரசங்கம் பண்ணிக்கொண்டும் பிசாசுகளை துரத்தி கொண்டும் இருந்தார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது இந்த கலிலேயா இருக்கிற இடம் அன்று ஹெருசுலேமில் இருக்கிற யூதர்கள் அதை ரொம்ப இழிவாக பேசுகிறது உண்டு அதெல்லாம் ஒரு இடமானு சொல்லி அவர்கள் பேசுகிறவர்கள் ஏன்னால் அது புறஜாதியாருடைய களிலையா என்று அழைக்கப்படுகிறது இருளில் இருக்கிற களிலையா புறஜாதியார் இருக்கிற களிலையா மரண இருளின் திசைகளில் இருக்கிற கலிலையா அங்கு பிசாசு பலரை அவன் வந்து கட்டி வைத்திருக்கிறத வேதாமத்தில் பார்க்குறோம் இந்த பிசாசுனால் கட்டப்பட்டு இருக்கிற இந்த ஜனங்களுக்கு ஆண்டவருடைய வார்த்தை ஒரு பெரிய டெலிவரன்ஸை கொடுக்கிறத நம்ம பார்க்குறோம் இதே மாதிரி ஒவ்வொரு இடங்கள்லேயும் ஒவ்வொரு விதமான சத்ருவினுடைய கிரியைகள் செயலாற்றுகிறத நம்ம பார்க்க முடியும் நிறைய மிஷினரிகள் வட இந்தியாவில் சொல்லும் பொழுது அவர்கள் பிரசங்கம் பண்ணி இருக்கும் பொழுதே அநேக பிசாசுகள் ஓடுகிறது அவர்கள் சாட்சிகளாக அறிவித்திருக்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் இந்த மரியாளும் அப்படிப்பட்ட ஒரு இருள் நிறைந்த ஒரு சூழ்நிலையில் இருந்த ஒரு மரியாள் அதுவும் பாருங்க சொல்லப்பட்டிருக்கிறது ஏழு பிசாசுகள் நீங்கின மகதலை நாள் எனப்பட்ட மரியாள் ஒரு பிசாசு பிடிக்கும்போது பிடித்த ஒரு சிறுவனை குறித்து வேதம் சொல்லுகிறது அவன் நுரை தள்ளி கொண்டிருந்தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது தண்ணீரிலும் தீயிலையும் அந்த அசுத்தாவி அவனை தள்ளுகிறதற்கு முயற்சித்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது அவனை கசக்கின பின்பும் அவனை விட்டு நீங்குகிறது அரிதாக இருக்கிறது என்று ஒரு பிசாசு பிடித்த ஒரு 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 வாலிபனை குறித்து அப்படி எழுதப்பட்டிருக்கிறது இங்கே பார்க்குறோம் ஏழு பிசாசுகள் நீங்களே நான் மறியாளம் அப்படின்னா என்னெல்லாம் வியாதி இருந்ததோ நமக்கு தெரியலை காக்கா வலிப்பு அந்த வலிப்பு நோய் எப்பிலெப்சின்னு சொல்லப்பட அந்த வலிப்பு நோய் மிகவும் வேதனை தரக்கூடியது ஒருவேளை வெட்கத்தினால் நிறைந்திருக்கிற ஒரு சூழ்நிலை இந்த மகதலைனாளுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம் மெலன்கோலியோன்னு சொல்லுவாங்க எப்பொழுதும் சோகத்துடனே இருக்கிறது எப்போவும் சோகத்தோடே இருந்து கொண்டிருக்கிற ஒரு ஒரு அப்ரெஸ்டு ஸ்பிரிட்டு ஆன்சைட்டியோடு இருக்கிறது பதவதைத்து கொண்டே இருக்கிறது டிப்ரெஷனோட மன இருக்கிறது பய உணர்ச்சினால் எப்பொழுதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது ஒழுக்கக்கேடு சிந்தனையில் இருக்கிறது தற்கொலை உணர்வுகளில் இருக்கிறது வியாதியினால் பாதிக்கப்படுகிறது நிறைய நேரங்களில் இந்த அப்ரஸ்ட் ஸ்பிரிட்டு வந்துட்டு பலவிதமான வியாதிகளை ஜனங்களுக்கு கொடுக்கக்கூடியது என்னதான் ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும் அதற்கு தீர்வு கிடைக்காது எந்த பெரிய டாக்டரை பார்த்தாலும் அவங்கக்கிட்ட சுகம் கிடைக்காது ஆனால் இந்த இருளின் பிடியில் இந்த சத்ருவினுடைய பிடியில் இருந்த இந்த மகதிலே நாம் அறியாலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சந்தித்தார் அந்த மரியாளை தொட்டார் மரியாளுடைய வாழ்க்கை தலைகீழாக மாறினது மரியாள் ஒரு ஆண்டவர் கூலியன் செய்கிற மரியாள் ஆனால் அவங்களுடைய பாஸ்ட்டை பார்த்திங்கன்னா இட்ஸ் எ டார்க் பாஸ்ட் ரொம்ப இருளான ஒரு கடந்த கால வாழ்க்கை பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையும் ஆண்டவர் கிட்ட வர்றதுக்கு முன்பாக பார்த்திங்கன்னா இருள் நிறைந்த வாழ்க்கை பாவ இருளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் பல விதமான பிரச்சனைகள் அடிமைத்தனத்தில் இருந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நம்முடைய யுவர் பாஸ்ட் டசன்ட் மேட்டர் வென் யூ கம் டு கிரைஸ்ட் நம்முடைய கடந்த கால வாழ்க்கை ஆண்டவராக இயேசு கிறிஸ்தவ இடத்துல வரும் பொழுது அது அதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ஸும் கிடையாது ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியாக இருக்கிறான் பழையவைகள் ஒளி ஒளிந்து போயின எல்லாம் புதிதாகின அப்படின்னு வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஸோ எவ்வளவுதான் டார்க்காக நம்முடைய பாஸ்ட் இருந்தாலும் நம்முடைய லைஃப்பை ரீரைட் டார்க் பாஸ்ட்டை ரீரைட் பண்ணுகிற அதிகாரம் ஜீவாதிபதியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இடத்துல இருக்கிறது ஸோ ஹோப்லெஸ்னஸ்லேருந்து நமக்கு ஹோப்பை கொடுக்கறது அவரால் மாத்திரமே முடியும் மருத்துவம் ஓரளவுக்கு முடியும் கல்வி மனிதர்களை முழுமையாக இருளிலிருந்து வெளியே கொண்டு வர முடியாத காரியத்தை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து செய்கிறத நம்ம பார்க்குறோம் இரண்டாவதாக இந்த மரியாதை பார்த்திங்கன்னா இறை பணிக்கு ஆஸ்தியிலிருந்து சேவை புரிந்தார்கள் என்று நம்ம பார்க்குறோம் இலோக்காய் எட்டாவது அதிகாரம் மூன்றாவது வசனத்தில் பார்க்குறோம் தங்கள் ஆஸ்திகளால் அவருக்கு ஊழியம் செய்து கொண்டு வந்த மற்ற அநேக ஸ்திரிகளும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வாழும்பொழுது ஊழியன் செய்யும்போது அவருக்கு பணம் தேவைப்பட்டதா இல்லையா என்று பல நேரங்களில் நமக்கு டவுட் வருகிறது உண்டு ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் ஊழியம் செய்யும் பொழுது அவருக்கு பணம் தேவைப்பட்டது அந்த பணத்துக்கு அவருக்கு உதவி செய்தவர்கள் யார் என்று பார்த்திங்கன்னா இந்த செல்வ செழிப்பு நிறைந்த சில பெண்கள் ஆண்டவருக்கு தங்களுடைய ஆஸ்திகளால் ஊழியம் செய்தார்களா அவர்கள் ஏதோ பாக்கெட் மணியை கொடுத்து ஊழியம் செய்யலை தங்களுடைய ஆஸ்திகளை குடித்து ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்கினார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அது நமக்கு ஒரு பெரிய சவாலை கொடுக்கிறது நம்முடைய ஆஸ்திகளால் ஆண்டவருடைய ஊழியத்தை தாங்குகிறது டைட்டானிக் கப்பல் முதலாவது மெய்டன் ஃப்ளைட்டில் போகும்போது அந்த பனிப்பாறையில் முற்றி அந்த கப்பல் உடைந்து ரெண்டு மணி நேரம் நாற்பது நிமிஷத்தில் அங்கு பயணம் செய்த அத்தனை பேரும் அவர் அப்படியே கீழே கடலுக்குள்ளே இறங்குகிற ஒரு சூழ்நிலை அப்படி கடலுக்குள்ளே இறந்து மறித்த ஒரு மனிதன் மிகப்பெரிய செல்வந்தன் மிக பெரிய செல்வந்தன் அவருடைய மறித்த அவருடைய கோட் வெளியே எடுத்தார்கள் எவ்வளோன்னா இருபதாயிரம் டாலர் அந்த காலத்தில் இருந்தது ஆனால் அந்த டாலர் அவருக்கும் உதவலை மற்ற யாருக்கும் உதவி உதவ உதவியாக இல்லை பல நேரங்களில் நம்முடைய கைகளில் இருக்கிற ஆஸ்திகள் கூட ஆண்டவருக்காக ஆண்டவருடைய ஊழியத்திற்காக ஆண்டவர் நம்ம கொடுத்துருக்கலாம் அவைகளை நம்ம பொறுப்பான உக்ரானக்காரராக நம்ம செயல்படணும் இந்த உலகத்தில் நம்ம கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை கொண்டு போகிறது ஒன்றும் இல்லை பட் வி நீட் டு மேனேஜ் த திங்ஸ் இன் அ வைஸ் வே நம்ம வேதம் சொல்லுகிறது பரலோக ராஜ்யத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கிறதுல சொ குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது இந்த பெண்கள் தங்களுடைய ஆஸ்திகளினால ஆண்டவருக்கு ஊழியம் செய்தாங்க ஆஸ்திகளால் மாத்திரமா ஊழியம் செய்தார்கள் அதே வசனத்தில் பாருங்கள் அந்த அநேக ஸ்திரிகளும் அவருடனே கூட இருந்தார்கள் இயேசுவோடு சேர்ந்து ஊழியத்தில் இருந்தாங்க மணியை மட்டும் கொடுத்துட்டு அவங்க உட்கார்ந்துருக்கல ஆண்டவரோட டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க ஊழியத்தில் டைம் ஸ்பென்ட் பண்ணாங்க ஆண்டவரோட ட்ராவல் பண்ணாங்க ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ஊழியத்துக்கு சென்றார்கள் பல நேரங்களில் ஆண்டவரிடத்தில் நன்மை பெற்ற மனிதர்கள் சுகத்தை பெற்றவங்க மாயமாக மறைந்து போயிரு உண்டு அல்லது பத்திரிகையில் சாட்சி எழுதுகிறேன் சொல்லிட்டு அதுக்கு பிறகு பை பைன்னு சொல்லிட்டு போகிறவர்கள் உண்டு ஆனால் நன்றி பெருக்கோட அவரை எப்பொழுதும் பின்பற்ற ஆயத்தமாக இருந்தால் நன்றி இருத அறிதலோடு உள்ள ஒரு இருதயத்தோடு ஆண்டவரோடு கூட இருந்து ஆண்டவரையே சார்ந்து கொண்டு ஆண்டவர் இல்லாமல் என்னால் வாழ முடியாது என்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்ட மரியாள் ஏன்னா ஒரு பிசாசு வெளியே போயிட்டு திரும்பி வரும் பொழுது அந்த வீடு பெருக்கி ஜோடிக்கப்பட்டிருக்கிறத பார்த்தா தண்ணியிலும் பொல்லாத ஏழு பிசாசுகளை அது தூக்கி கூட்டிகிட்டு வந்துடுவோன்னு சொல்லப்பட்டிருக்கிறது ஒருவேளை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்த மரியாள் ஆண்டவரை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணி கமிட்மெண்ட்டோடு ஆண்டவரை ஃபாலோ பண்ணுகிறத இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது ஃபுல் டைம் ஆண்டவருக்கு உடைய சமூகத்தில் வந்து ஆண்டவரோட ஊழியத்தில் இணைந்து கொள்ளுகிறதை பார்க்குறோம் தன்னுடைய டார்க் லைஃபுக்கு அவங்க திரும்பி போகலை தன்னுடைய ப்ரொஃபஷனுக்கு திரும்பி போகலை பட் ஷி வாஸ் வித் ஜீசஸ் ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்ததை நம்ம பார்க்குறோம் ஆண்டவரோடு கூட ஊழியம் செய்யும் பொழுது சில பெண்களும் ஆண்டவருக்கு சீடர்களாக இருந்தார்கள் என்பது இந்த பகுதி நமக்கு சொல்லுகிறது ஸோ இறை பணிக்கு ஆஸ்தியிலிருந்து சேவை செய்த இந்த மரியாள் அது நமக்கு பெரிய ஒரு சவாலை கொடுக்கறது சேலஞ்சிங் ஒரு எக்ஸாம்பிள் இன்ஸ்பியரிங் எக்ஸாம்பிளாக இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ தேட் இஸ் மேரி மேக்டலின் அதுதான் இந்த மகதலை நாள் மரியாள் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா இறுதி வர இயேசுவின் அருகிலே இருந்த மரியாளை நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியத்தின் போது மரியாள் கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம் பிரசங்கத்தின் போது கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அதே மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஆனால் ஏசு கிறிஸ்துவனுடைய துன்ப நேரத்தில் கூட இருந்தது வெகு சிலர் ஏசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவை மரணத்திற்கு நேராக அவர் செல்லும் பொழுது எருசலைமை நோக்கி பயணப்படுகிறத பார்க்குறோம் அப்படி எருசுலைமை நோக்கி பயணப்படும் பொழுது மறியாளும் சேர்ந்து பயணப்படுகிறத நம்ம வேதாமத்தை நல்லா கூர்ந்து வாசித்து பார்த்தா நமக்கு தெரியும் எருசலேமுக்கு வருகிறார்கள் மரண தண்டனை இயேசு கிறிஸ்துவுக்கு விதிக்கப்படுகிறது பிலாத்து விதிச்சிட்றார் மற்றவர்கள் எல்லாரும் மாயமாக மறைந்துடுறாங்க ஆனால் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சுமந்து கொண்டு தன்னுடைய சிலுவை சுமந்து கொண்டு தன் அந்த ஜனத்துக்காக சிலுவையில் மறைப்பதற்கு கொல்கதா மலைமேட்டுக்கு சொல்லும் பொழுது இந்த இயேசு கிறிஸ்துவை பின்பற்றினது வெகு சிலர் அவருடைய சீடர்கள் பின்பற்றலை ஆனால் இந்த மகதலை நாம் அறியால் பின்பற்றுகிறதை நம்ம பார்க்குறோம் ஏசு கிறிஸ்தத்துடைய சிலுவை எடுத்துக்கொண்டு வயா டோலோரோசா வே ஆஃப் சாரோ வருத்தத்தின் பாதை என்று சொல்லப்படுகிற அந்த பாதை இன்றைக்கும் இருக்குது கரடு முரடான அந்த பாதையில் ஆண்டவர் சிலுவை சுள்முதந்து சொல்லும் பொழுது பேதுரு அவரை மறுதளித்து விட்டு ஓடிட்டார் டிசைபிள்ஸ் எல்லாம் டிசப்பியர் ஆயிட்டாங்க ஆனால் இந்த மகதிலே நான் மறியால் பின்தொடர்ந்து அந்த சிலுவை நண்டையில் சிலுவை சுமந்து செல்லுகிற ஆண்டவரை பின்பற்றுகிறத நம்ம பார்க்குறோம் துன்ப நேரத்தில் உபத்திரவத்து நேரத்தில் ஆண்டவரோடு கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்தது இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்படுகிறார் ஆணிகளால் அவருடைய கைகள் கடாவப்படுகிறதை இந்த மறியால் பார்த்து அறிந்திருந்து போய் அடுத்தது பார்க்குறோம் என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று கதறி சொல்லுகிற அந்த வார்த்தைகள் இந்த மது மரியாளுடைய இருதயத்தில் எதிரொலித்திருந்திருக்கும் ஆனால் அந்த நேரத்திலையும் ஆண்டவரை விட்டுட்டு தூரம் போகலை ஆண்டவரோடு கூட இருந்த மகதலைனா மரியாள் என்று பார்க்குறோம் ஏசு கிறிஸ்து தன்னுடைய தலையை சாய்த்து தன்னுடைய ஆவியை ஒப்பு கொடுக்கும்போதும் ம மகதலைனா மரியாள் அங்கே கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஒருவேளை சமய தலைவர்கள் ரோம் அதிகாரிகள் இவர்கள் மூலமாக வருகிற ஆபத்தை கூட இந்த மகதலை நான் மரியாள் அதை நினைத்து அஞ்சு கோளையாக இருக்கலை துணிவுட செயல்பட்ட துணிவுடன் செயல்பட்ட மகதலை நாம் மறியாளை நம்ம பார்க்குறோம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது சொல்லப்பட்டிருக்கிறது பூரண அன்பு பயத்தை புறம்பை தள்ளும் அப்படின்னு சொல்லி ஸோ என்னதான் நேரிட்டாலும் பரவாயில்ல அப்படின்னு ஆண்டவரோடு கூட ஆசிர்வாதத்தின் பாதையில் நடக்கிறது எல்லாருக்கும் விருப்பம் அற்புதம் செய்யும்போது ஆண்டவரோடு கூட இருக்கிறது நல்லது அது சந்தோஷத்தை கொடுக்கும் எளியது ஆனால் உபத்திரவத்தின் மத்தியில் ஆண்டவரோடு கூட நிந்தையும் அவமானத்தையும் அவன் அனுபவிப்பதை தெரிந்து கொள்ளுகிற இந்த மரியாதை நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லை ஆண்டவர் சிலுவையில் ஆண்டவர் முடிந்தது என்று சொல்லி தன்டைய ஆவிய ஆண்டு தான் அவன் சமூகத்தில் ஒப்புக்கொடுக்கிறார் ஒப்பு கொடுத்த பிறகு அரிமைத்தையு ஊரானாகிய யோசேப்பு நேர போய் பிள்ளாத்துட்டு போய் சொல்கிறார் கேட்குறார் இந்த பாடி எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி உடலை அது வரைக்கும் உடலை பாதுகாத்து கொண்டிருந்தவர்களில் மகதில் நாம் கூட இருந்திருக்க வேண்டும் அது மட்டும் இல்லை நிக்கோதயமும் நிக்கோதயமும் யோசேப்பும் எழுபத்தைந்து பவுண்டு நிறையான வெள்ளை போலம் அடுத்தது கரியை போலம் இதை கொண்டு எம்பால் பண்ணுவாங்க சரீரம் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அதை கொண்டு வந்து அவங்க க அந்த சரீரத்தை அப்படி எம்பால் பண்ணும்போது இந்த நாம் மரியாள் கூட இருந்து அதற்கு உதவி செய்தாள் என்பதை நம்ம பார்க்குறோம் எல்லாரும் போயிட்டாங்க ஆனால் நாம் மறியாள் ஆண்டவருடைய அடக்கத்தின் போது கல்லறையில் வைக்கிற வரைக்கும் கூட இருந்து பார்த்து கொண்டிருந்தார்கள் என்று லூக்காசு விசேஷம் சொல்லுகிறது பல நேரங்களில் இப்படிப்பட்ட உறுதியான விசுவாசம் நம்மளை ஒருவேளை பல நேரங்களில் இல்லாமல் போய்விடுகிறது ஏன்னு சொன்னால் நம்முடைய ஜபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கலன்னா ஒருவேளை நம்முடைய ட்ரீம்ஸ் எல்லாம் அப்படியே நம்முடைய கனவுகளெல்லாம் சிதைந்து போயிட்டுன்னா நமக்கு ஜோம் பண்ண தோண்ட மாட்டேங்குது மறுபடியும் ஆண்டவருடைய சமூகத்தில் வருகிறதற்கு நமக்கு விருப்பம் இல்லாமல் போயிடுது கஷ்டங்களை வரும்பொழுது வி ட்ரை டு குவிட் போதுண்டா இதுக்கு மேலே வேண்டாம் ஊழியம் வேண்டாம் என்றெல்லாம் நம்ம நினைத்து நம்ம ஓடுகிறதற்கு நினைக்கிறோம் ஆனால் மகதிலே நான் மறியாள் அப்படி ஓடவே இல்லை ஆண்டோருடைய சமூகத்தை விட்டு ஓடவே இல்லை அங்கேயே கூட இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அந்த மறித்த ஆண்டோருடைய சரீரத்தை அப்படி அது அதை பாதுகாத்து கொண்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் இனி எந்த நன்மையும் ஒருவேளை கிடைக்குமோ கிடைக்காதோ பிரதிபலன் பார்க்காம பிரதிபலன் நோக்காமல் ஆண்டவர் மேலே உள்ள அந்த சுயநலமற்ற அன்புக்கு இந்த மகதலை மரியாள் ஒரு அடையாளமாக இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் ஆண்டவருடைய சரீரம் அங்கு கல்லறையில் வைக்கப்படுகிறது ஓய்வு நாளான அடுத்த நாள் அதற்கு பிறகு மகதலை மரியாள் இன்னொரு மரியாளோட கூட சேர்ந்து சுகந்த வர்க்கம் இடும்படி அவைகளை வாங்கி கொண்டு அந்த சுகந்த வர்க்கம் எல்லாம் ரொம்ப காஸ்ட்லி ஆனால் நான் சொன்னேன் ஏற்கனவே மாதிரியா திஸ் மேக்டலின் மேரி ரிச் ஒரு அது செல்வ செழிப்பாக இருக்கிறதுனாலையோ என்னன்னு தெரியல சுகந்த வர்க்கத்தெல்லாம் வாங்கி கொண்டு வாரத்தின் முதல் நாள் காலையில் அதிகாலையிலே அங்கே கல்லறையில் வந்து அங்கே காத்திருக்கிறத நம்ம பார்க்குறோம் அங்கே காத்திருந்தால் அங்கே கல்லறையை யார் கல்லை புரட்டி தள்ளுவாங்கன்னு இவங்க யோசித்துக்கிட்டு இருக்காங்க கல் புரண்டு கிடக்குது உடனே ஓடி போய் இந்த பெண்கள் ஆண்டவருடைய சீஷர்களுக்கு அறிவிக்கிறாங்க பேதுருவுக்கும் டிசைபிள்ஸ்க்கும் அதை அவர்கள் வந்து சொல்லுகிறார்கள் இந்த சீஷர்கள் அதை கேட்டு ஓடி வந்து கல்லறையை பார்க்குறாங்க உண்மையிலே கல்லறை வெறுமையாக இருக்கிறது கல் புரட்டி போடப்பட்டிருக்கிறது இதை கேட்டுட்டு இந்த பேதுரு யோவானும் திரும்பி போயிட்டாங்க தே வென் பேக் மறுபடியும் திரும்பி போயிட்டாங்க ஆனால் யோவான் இருபதாவது அதிகாரம் பதினோராவது வசனம் சொல்லுகிறது மரியால் கல்லறையின் அருகே வெளியே நின்று அழுது கொண்டிருந்தாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது அப்படியே அழுது கொண்டே உட்கார்ந்து கொண்டு இருக்கிறத பார்க்குறோம் ஸோ ஆண்டவரை தேடுறதுல இந்த டிவோஷன் பார்த்திங்கன்னா இந்த மரியாள் வந்துட்டு டோட்டலி ஷிவாஸ் டிவோட்டட் டு கிரைஸ்ட் அப்படி அழுது கொண்டு இருக்கும் பொழுது திடீரென்று சில் ரெண்டு ஏஞ்சல்ஸ் தோன்றுறாங்க ஏன் ஸோ தோன்றி இந்த மரியாலை பார்த்து கேட்குறாங்க ஏன் அழுகிறாய் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உயிர் தெழுந்து விட்டார்னு சொல்லி ஆண்டவருடைய உயிர் தழுந்து செய்தியை கொடுக்குறாங்க பாருங்க எவ்வளவு ஆச்சரியம் பிசாசுகளுடைய பிடியில் ஏழு பிசாசுகள் பிடியில் இருந்த இந்த மரியாள் இன்றைக்கி தேவதூதர்களுடைய பிரசன்ஸ்ல நின்று கொண்டு இருக்கிற இந்த நேரம் ஒருவேளை நம்முடைய வ லைஃப் ஹவ் ஓவர் ஹவ் ஓவர் பாஸ்ட்டு ஹவ்வர் டார்க் அவர் பாஸ்ட் மேபி நம்முடைய வாழ்க்கையினுடைய ஒரு வேளை கடந்த காலம் எவ்வளவு கார் இருளாக இருந்தாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஆச்சரியமான எதிர்காலத்தாண்டவர் நம்ம கொடுக்க முடியும் இந்த ப்ரெசன்ஸ் ஏஞ்சல்ஸுடைய ப்ரெசன்ஸில் இந்த மேரி இருந்து அந்த உயிர் தழுந்த செய்தியை கேட்டாலும் மறுபடியும் இந்த மரியாதை அந்த கல்லறையில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறத பார்க்குறோம் கடைசியில் ஆண்டவரே முதலாவது தோன்றுகிறத பார்க்குறோம் ஷீ டிசர்ஸ் ஏன்னா பேதுருவங்க இல்லை யோவானங்க இல்லை தாமசங்க இல்லை வேறு எந்த ஸ்ரீடர்களும் அங்கே இல்லை ஆனால் இந்த மேரி அங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் உடனே ஆண்டவர் இந்த மரியாலை பார்த்து சொல்லுகிறார் மரியாளே அப்படின்னு சொல்லி பெயர் சொல்லி அழைக்கிறார் பெயர் சொல்லி அழைத்த உடனே இந்த மரியாளுடைய டவுட் எல்லாம் போயிடுது அந்த டிஸப்பாயின்ட்மெண்ட் எல்லாம் போயிடுது அந்த டிப்ரெஷன் எல்லாம் போயிடுது வேதன் சொல்லுகிறது பயப்படாதே நான் உன்னை மீட்டுக்கொண்டேன் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன் நம்முடைய ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிற தேவன் நம்மை கருவில் தாயின் கருவில் உருவாகிறதுக்கு முன்னே தெரிந்து கொண்ட ஆண்டவர் நீ என்னுடையவன் நீ என்னுடையவள் என்று சொல்லி ஆண்டவர் நம்மை பெயர் சொல்லி அழைக்கிறவன் அப்படி பெயர் சொல்லி இந்த மரியாலை அழைக்கிறத நம்ம பார்க்குறோம் உடனே இந்த மரியாளுடைய லைஃப்பில் பாருங்கள் எவ்வளோ பெரிய ஒரு சிலாக்கியம் முதலாவது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினது ஒரு பெண்ணுக்கு உயிர் தெளிந்த ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்தினது ஒரு பெண்ணுக்கு வெளிப்படுத்துகிறத பா பார்க்குறோம் அது மட்டும் இல்லை ஆண்டவர் இந்த மரியாளுக்கு கமிஷன் கொடுக்குறார் என்னென்னா அவர் கட்டளை கொடுக்குறார் என்ன கட்டளை கொடுக்குறார் கொடுக்கிறார் என்றால் நான் வந்துட்டு உயிர் தெழுந்துட்டேன் என்பதை நீ போய் எல்லாருக்கும் சொல்லு அப்படின்னு சொல்லி பதினேழாவது வசனம் சொல்லுகிறது ஏசவலை நோக்கி என்னை தொடாதே நான் இன்னும் என் பிதாவின் இடத்திற்கு ஏறி போகவில்லை நீ என் இடத்திற்கு போய் நான் என் பிதாவின் இடத்திற்கும் உங்கள் பிதாவின் எடுத்திருக்கும் என் தெய்வனிடத்திற்கும் உங்கள் தேவன் இடத்திற்கும் ஏறி போகிறேன் என்று சொல்லு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு கமிஷன் கொடுக்கிறத பார்க்குறோம் முதலாவது இந்த கமிஷன் யாருக்கு கிடைக்கிறதுன்னா மகதலே நான் மரியாளுக்கு கிடைக்கிறது உடனே இந்த மகதிலே நான் மரியாள் ஷீ ரேன் டு ஷேர் த குட் நியூஸ் இதே போல் இன்றைக்கும் நம்ம சுற்றி இருக்கிற மக்கள் இந்த அன்றைக்கு ஷீஷர்கள் கதவை புட்டிக்கிட்டு லோன்லியாக உட்காந்துருந்தாங்க கதவை பூட்டிக்கிட்டு ஹோப்லெஸ்ஸாக இருந்தாங்க அதே மாதிரி இந்த உலகம் இன்றைக்கி லாக்டவுன் சுச்சுவேஷனில் அப்படி தான் உட்காந்து கொண்டு இருக்கிறது கதவை பூட்டிக்கொண்டு லோன்லியாக தனிமையாக எதிர்காலமே இல்லைன்னு சொல்லி டிப்ரெஸ்டாக நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு நம்பிக்கை இன்மையில் இந்த உலகம் இருந்து கொண்டிருக்கிறது இந்த மரியாள் என்ன போய் சொல்கிறாங்கன்னு சொன்னால் ஐ ஹவ் சீன் ஐ ஹவ் சீன் நான் இயேசுவை கண்டேன் நான் இயேசுவை கண்டேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை குறித்து அவர்களுக்கு அறிவிக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ ஆண்டவர் நம்ம அப்படி அம்பாசிடர்ஸாக ஆண்டவர் அவருடைய ஸ்தானாதிபதியாக நம்ம செயல்படணும்னு ஆண்டவர் விரும்புகிறார் இருள் நிறைந்த உலகம் தனிமையில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற இந்த உலகம் நம்பிக்கை இல்லாத உலகத்திற்கு நம்பிக்கையின் செய்தியை ஆண்டவர் நம்மை அறிவிக்கும்படியாக ஆண்டவர் நம்ம தெரிந்தெடுத்திருக்கிறார் ஒருவேளை அந்த சீஷர்களில் பலராக அதை பிலீவ் பண்ணலை அவர்கள் அதை ஏற்றுக்கொள்ளலை நம்பலை ஒருவேளை அப்படிப்பட்ட சூழ்நிலையில் கூட ஏன்னா ஒரு பெண்ணினுடைய வார்த்தையை கேட்டு டெஸ்டிமணியை அந்த சமுதாயம் ஏற்றுக்கொள்ளலை ஏற்றுக்கொள்ளுகிற ஒரு சமுதாய நிலைமையில் இல்லை ரோமர்களுடைய சிவிலைசேஷனை பார்த்திங்கன்னா பெண்கள் சிறு குழந்தைகள் இவர்களை கொலை செய்கிறவர்களுக்கு எந்த தண்டனை வழங்கப்படுவதில்லை அப்படிப்பட்ட ஒரு சமுதாயத்தில் அப்படிப்பட்ட நேரத்தில் இவர்கள் மரியாளுடைய டெஸ்டிமணியை அவர்கள் கேட்டார்களோ இல்லையோ மரியாள் ஆண்டவரை அறிவித்ததை நம்ம பார்க்குறோம் மரியாலுடைய இறுதி நாட்கள் எபேசு பட்டணத்தில் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயேசுவின் தாயாகிய மரியாலோடு கூட சேர்ந்து ஆண்டவருக்காக வைராக்கியத்தோடு ஊழியம் செய்த பெண் என்று சொல்லி நம்ம பாரம்பரியத்திலிருந்து நம்ம கற்றுக்கொள்ள முடிய முடிகிறது இந்த மரியாலை பயன்படுத்தி அந்த ஆண்டவர் நம்மையும் பயன்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார் மரியாளுடைய அன்பு பார்த்திங்கன்னா பிரதிபலன் நோக்காத அன்பு உண்மையாக ஆண்டவரை தேடுத தேடுகிற ஒரு அன்பு எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆண்டவரை தேடுக்கிறதுக்கு ஒரு அது சரியான ஒரு விசுவாசம் அல்ல ஆனால் மகதிலே நான் மரியாளுடைய அன்பு சுயநலமற்ற ஒரு அன்பு பாவ சேற்றில் இருந்த இந்த மரியாள் ஒரு பாராட்டுதலுக்குரிய ஒரு வாழ்க்கைக்கு ஆண்டவர் வழி நடத்தி சென்றார் பிசாசின் பிடியில் சிக்கியிருந்த மரியாலை ஆண்டவருடைய பாசத்துக்குரிய மரியாளாக ஆண்டவர் மாற்றினார் இதற்கு காரணம் இந்த மரியாள் தன்னையே முழுமையாக அர்ப்பணித்ததை பார்க்கிறோம் தன்னை அர்ப்பணித்தது தன்னுடைய உடைமைகளை அர்ப்பணித்தது ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கட்டளைக்கு கீழ்ப்படிந்து செயல்பட்டது இது இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாறுதலை இந்த மரியாளுடைய வாழ்க்கையில் கொடுத்தது ஒரு நம்முடைய வாழ்க்கையிலையும் இந்த மரியாள் மூலமாக ஆண்டவர் சில காரியங்களை நம்ம கற்றுக் விரும்புகிறார் இருளின் ஆதிக்கத்தில் இருந்தோன்னா நம்ம ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கணும் ஆண்டவரை நோக்கி ஜெபிக்கும் பொழுது ஆண்டவருடைய தொடுதல் நம்முடைய வாழ்க்கையில் வரும் பொழுது பிசாசின் பிடிகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு பெரிய டெலிவரன்ஸ் ஆண்டவர் கொடுக்க முடியும் அது மாத்திரம் இல்லை இறை நம்முடைய பங்கு என்ன நம்ம தன்னுடைய உடைமைகளை தன்னுடைய நேரத்தை செலவழித்த மறியாள் நம்ம என்ன செய்து கொண்டிருக்கிறோம் ஆண்டோருடைய சமூகத்தில் யோசித்து பார்க்கணும் இறுதி வர ஆண்டோருடைய சிலுவை அண்டையில் நின்று மறியாள் சிலுவையின் அண்டையில் கல்லறையின் அண்டையில் அடக்கத்து நேரத்தில் ரொம்ப கஷ்டமான நேரத்தில் மரியால்கிட்ட பேர் திரும்ப திரும்ப அந்த இடத்துல தான் வருகிறது நின்ற மரியாளை பார்க்குறோம் இறுதியில் ஏசு கிறிஸ்துனுடைய உயிர் தெழுத அந்த மாபெரும் செய்தி அந்த உயிர் தெழுத செய்தி தான் அந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றி போட்டது இந்த உலகத்தையே தலைகீழாக மாற்றின அந்த செய்தி முதலாவது சொன்னது மரியாள் அப்படிப்பட்ட அந்த பணியில் ஆண்டவர் நம்மையும் துணிவோடு நம்ம செயல்படுகிறதுக்கு ஆண்டவர் நம்மை அழைக்கிறார் அந்த அழைப்பின் சத்தத்தை கேட்டு ஆண்டவருக்கு நம்மை முற்றிலுமாக நம்மை அர்ப்பணிக்க வேண்டும் என்னம் போல நான் அழைந்தேனே என்னை தடுத்திட்டதாரும் இல்லை உம் சீலுவை எந்தை சந்தித்தேனே நோருங்கி விழுந்தேனே உம் பாதத்தில்

அனைத்தும் கிறிஸ்தவுக்கே என் வாழ்வில் இழந்த நன்மை கீடா எந்திய நாட்களில் ஊழை பேனே நீ தந்த ஈவு வாரங்கள் யாவும் உம் பாணி சிறந்திட முற்றும் தந்தே ும் கிறிஸ்துக்கே கே இந்த அனைத்தும் அற்பணமே என் மூழு தன்மைகள் ஆவல்களும் ஆனைத்தும் கிறிஸ்தவு கே என் மூழு தன்மைகள் ஆவல்களும் आनयितुं क्रिस्तु के